எக்கடா போச்சு கவர்மெண்ட் ஆபீசர் நீங்க என்ன அட்டூழியம் பண்ணாலும் பொதுமக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க நினைப்போ நான் என்னங்க பண்ணேன் என்ன பண்ணியா ஏய் அடிச்சறங்கே என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ரவுடிசம் பண்றீங்களா இத்தனை நாள் வரைக்கும் மலை மேடு மாதிரி குமிஞ்சுக்கிறது குப்பை இப்ப எதையுமே காண எல்லாம் புகையாதான இருக்கு அங்க குப்பை இருக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கும் அங்க வந்து பயோ மைனிங் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த குப்பை மேடு ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணி இந்த ஊரையே வந்து அழகா மாத்த போறாங்க சும்மா எங்க தெரியாத பேர்லாம் சொல்லி சமாளிக்காத எங்க கிட்ட மட்டும் 6 டப்பால கொண்டு வந்து குப்பையை தனித்தனியா வாங்கிட்டு போக வேண்டியது அந்த குப்பையெல்லாம் வாங்கி என்ன விட யாருக்கு தெரியும் உங்களுக்கு தான் வெளிச்சம் ஐயோ இவங்கள்ட்ட நான் யாருன்னு வேற சொல்ல முடியாதே உங்களுக்கு பயோ மைனிங்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த குப்பையெல்லாம் என்னென்ன பண்றாங்கன்னு சொன்னாதான் இந்த குப்பை விஷயமே உங்களுக்கு புரியும் குப்பையில ஹசார்டஸ் வேஸ்ட் இ வேஸ்ட் ட்ரை வேஸ்ட் வெட் வேஸ்ட் பயோமெடிக்கல் வேஸ்ட் எக்கச்சக்கமா இருக்கு எல்லா ஊருக்குமே வந்து ஒரு டிவிஷன் இருக்கும் அந்த டிவிஷன்ல குப்பையெல்லாம் மொத்தமா கொண்டாந்து தனித்தனியா பிரிச்சு அது எல்லாத்துக்குமே ஒரு யூனிட் வச்சிருப்பாங்க அதை வந்து டிஸ்மேண்டில் பண்றது மறுசுழற்சி பண்றேன்னு அந்த மாதிரி ஒரு ஒரு யூனிட்டுக்கும் அந்த குப்பையெல்லாம் பிரிச்சு அனுப்பிச்சிருவாங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு குப்பைக்கும் ஒவ்வொரு மிஷின் தான் தயாரிக்கணும் போல மாட்டிக்கிட்டா ஒத்துக்க சமாளிக்காத பதில்தானே கேட்டீங்க ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்துகிற மருந்து மாத்திரை ஊசி க்ளவுஸு ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் இது எல்லாமே பயோமெடிக்கல் வேஸ்ட்னு சொல்லுவாங்க நோயாளிகளுக்கு பயன்படுத்தின அந்த குப்பையை வந்து ஓப்பன் ஏரியாவில் போட்டாங்கன்னா நமக்கு மட்டும் இல்லை போகிற அவங்களுக்குமே அது பிரச்சனை தான் அதனால் த காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போஸ் ஃபெசிலிட்டிஸ்னு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 25,426 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பயோமெடிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ப்ராப்பராக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் ஹாஸ்பிட்டலை க்ளீனாக வச்சுக்கணும் ஏதாச்சும் கண் துடைப்புக்கு பண்ணுவாங்க ஆனால் மற்ற குப்பையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க தானே அப்படிலாம் இல்லை இப்போ இவேஸ்ட்டை கூட எடுத்துக்கீங்களே இவேஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம தேனீர் இடைவேளையில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் கூட மேலே கார்டில் கொடுக்குறேன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இவேஸ்ட்டை கூட ரெண்டு விஷயமா வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க ஒன்று டிஸ்மேண்டில் அந்த இவேஸ்ட்டை வந்து தனித்தனியாக பிரித்து அதை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்துறது இன்னொன்று என்னென்னா ரீசைக்கிள் மறுசுழற்சி பண்ணி அது தேவைப்பட்டால் அந்த இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 36 யூனிட்டில் 33 டிஸ்மேண்டில் பண்ணுற மிஷினும் 4 ரீசைக்கிள் மிஷின்ஸும் கொடுத்துருக்காங்க ஐயா சுற்றாதீங்க ஐயா நான் வாழ வேண்டிய பிள்ளை ஐயா பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறேங்க கிளாஸ் குத்திருச்சு இங்க பாருங்க சார் இந்த மாதிரி கண்ணாடி பொருளை கூட அவங்க கிளீன் பண்ணாம வச்சிருக்காங்க என்னதான் பண்றாங்களோ இல்லப்பா இப்பதானே டிவிஷனுக்கு இந்த குப்பையெல்லாம் வந்திருக்கு இனிமே தான் வந்து அதை கிளீன் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு நீங்க வரும்போல பார்த்து நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வரணும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 7.9 லட்சம் டன் ஹசார்டஸ் வேஸ்ட் வந்து மக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் 1.23 லட்சம் டன்னை வந்து மறுசுழற்சி நம்மளால பண்ண முடியுது மீதி இருக்கிற 5.75 லட்சம் டன்னை வந்து நம்ம அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டில் அதை அப்படியே போகிறாங்களே அதை வந்து ரீயூஸ்க்கு வந்து நமக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க மீதி இருக்கிற 0.83% வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல அதை அப்படியே டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் சார் நல்லா தெளிவாக பேசுகிறீங்க ஆனால் அந்த பிளாஸ்டிக்கில் மக்கவும் மக்காதுன்னு சொல்லுவாங்க மறுசுழற்சியும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 528 டவுன் பஞ்சாயத்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பிளாஸ்டிக் கவர்ஸ் பிளாஸ்டிக் குப்பையை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து மறுசுழற்சி வந்து பண்ணிடுறாங்க அப்படி பண்ண முடியாத குப்பைகளை வந்து சிமெண்ட் ஆலைகளுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு கொடுத்து வந்து அதை ரீசைக்கிள் பண்ணிடுறாங்க இப்போ இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணுறது கூட தமிழ்நாடு ஃபுல்லாக 10 யூனிட் இருக்குது தெரியுமா ஓ சரி நீங்கள் சொல்கிற சாரி அப்போ அந்த குப்பை மேடு எப்படி தான் காணாமல் போயிருக்கோம் அதை தான் நான் முன்னாடியே சொல்ல வந்தேன் அதுக்கு பேர் பயோ மைனிங் ப்ராசஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து குப்பை மேடு இருக்கிறனால அந்த குப்பை மேடு எல்லாத்தையுமே அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட 1 வருஷமோ 3 வருஷமோ லீஸுக்கு வந்து சில குப்பை மேடுகளை விட்டுருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார்பரேட் கம்பெனி அந்த குப்பையிலலாம் குப்பையை தனியாக மண்ணை தனியாக பிரித்து எடுத்து அந்த குப்பையில் முடிஞ்சால் மறுசுழற்சி பண்ணிப்பாங்க இல்லைனா வேறு ஏதோ அவங்களோட ப்ராசஸ்க்கு விற்கிறதோ இல்லை வேறு ஏதாவது ஆலைகளுக்கு எரியூட்டியோ அந்த மாதிரி பயன்படுத்திவாங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கனால தான் குப்பையெல்லாம் இதாகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் அந்த குப்பையெல்லாம் போய் இந்த இடமே வந்து ஒரு சமமான நிலமாக மாதிரி அவ்வளோ அழகாக மாறிடும் இதெல்லாம் சரிங்க சார் இந்த குப்பையை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ஃபீல்டில் தான் நான் ஒரு 3 வருஷம் அண்டர் ஏஜெண்டாக வேலை பார்த்தேன் ஓகே சார் ஓகே சார் யூபி தானே சார் இந்த கிளம்பிட்டு சார் தெரியும்